நடமாடுற பொண்ணுங்கள்லாம் கூட்டிட்டு போயிடுமா, அதனால எனக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துல இளம் சயின்டிஸ்டுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நோட்டீஸ் போட்டிருக்கு. அதை பார்த்தது சூப்பரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு இருக்கான். உடனே இப்ப யோசிச்சு பாக்குறா, கன்ஃபார்ம்டா நீ அக்ஷயோட பையன்தாங்கிறது இப்ப நல்லா கன்ஃபார்ம் ஆகுது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அக்ஷயும் சானியாவும் பீச்ல தனியா அப்படியே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுல அக்ஷய் மட்டும் தனியா கடலுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்படியே அடிச்சு புடிச்சு பயந்து எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கனவு வந்துருது. என்னம்மா சவுண்ட்னு சொல்லிட்டு ஹரீஷ் வந்து கேட்டுட்டு இருக்கான். இல்லடா ரொம்ப மோசமான கனவு வந்துச்சு, நான் இப்பவே அக்ஷய்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துல அவனுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான், அம்மா அவர் தூங்கிட்டு இருப்பாருமா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இல்லடா நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹரீஷ் தூங்க வச்சிடறான். காலையில விடியுது, நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு வேகமா குடுகுடு ஓடி வந்து, அதான் இல்ல இல்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து வந்து பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும். அவன் ஸ்விம் பண்ணிட்டு மேல ஏறி வருவான், செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பான். அப்படியே எல்லா பொண்ணுங்களும் அவனையும் வரைச்சு வரைச்சு பாத்துட்டு இருக்கோங்க. இவ உடனே என்ன பண்ணுவா, வேகமா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அவன் மேல போத்தி விட்டுட்டு, யாருக்கொன்னும் அவன் மேல படக்கூடாது அப்படின்னு திருட்டு மொழி முடிச்சிட்டு இருப்பா. ஏன் இவ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம அக்ஷய் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல அவனை ஃபாலோ பண்ணிட்டு துரத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும். எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு. இந்த டைம் ஒரு பொண்ணு வந்து அவகிட்ட வந்து பேசுறான். இவன் கண்டுக்காம போயிட்டு இருக்கான். இங்க பாரு இவ்வளவு பொண்ணுங்க பின்னாடி வந்து பேசணும், இவன் கண்டுக்கவே மாட்டான். இந்த காலேஜ்லயே அவன் கண்டுக்கிற ஒரே பொண்ணு நான் மட்டும்தான் அப்படின்னு சானியா கெத்தா சொல்லிட்டு இருப்பா. இப்ப அந்த இடத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸும், ஆமாண்டி நீ ரொம்ப லக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் கரெக்டா அக்ஷய் கூட சப்ப முக்கிய பொண்ணு இருக்குல்ல, அவன் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். என்ன இது, இவ எந்த பொண்ணுகிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசினது இல்லையே, என்கிட்ட கூட சிரிச்சு பேசினது இல்ல, இவள்கிட்ட இப்படி சிரிச்சு பேசுறான் அப்படின்னு பொறாமையில பொங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பக்கம் கடுப்பு வேற, இது அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இங்க பாரு இவ எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இப்படி இருந்தா நான் எப்படி லவ் பண்றது, எனக்கு என்னமோ அவனுக்கு என்ன பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே விடுமா, அதுக்கு நான் ஒரு நல்ல பிளான் பண்றேன் அப்படின்னு ஹரீஷ் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த மீட்டிங் ஒண்ணு இருக்கும்ல, சயின்டிஸ்டுக்கெல்லாம் மீட்டிங், அந்த மீட்டிங் அட்டன் பண்றான் நம்ம ஹரீஷ். அங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க, ஆனா இவன் மட்டும் ஏகப்பட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டே இருக்கான். சோ அதனால இந்த ப்ரொஃபஸருக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருது. வரியா நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், சோ என்னோட லேப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா சார் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அவ்வளவு சந்தோஷம். அப்படி அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல சப்பு மூக்கி கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும், அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. அவ எங்க போறாளோ அவ பின்னாடியே சுத்திட்டு, ஹாய் ஹலோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சிட்டு இருப்பா. இப்படி பேசிட்டு இருக்கப்போ அவ நம்ம அக்ஷய் பக்கத்துல உட்காந்துட்டு சாப்பிட போவா. இவ்வளவு வேகமா போய் சாப்பாடு போட்டு வந்துட்டு அவ பக்கத்துல உட்காந்துட்டு சாப்பிட வருவான். இதை பார்த்து சப்பமுக்கிக்கு செம்ம கடுப்பாகுது. அவ பாட்டுக்கு லொடலொடன்னு பேசிட்டே இருக்கா, இது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இந்த சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருப்பான். அவ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான், அது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல லேபுக்குள்ள போறாங்க, இவளும் பின்னாடி ஓடி போயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின் சானியா. இப்ப எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்க, நீ அக்ஷய லவ் பண்றீனா அவன் பின்னாடி தான் போகணும், என் பின்னாடி வரனால உனக்கு டைம் தான் வேஸ்ட், தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காத, எனக்கு அக்ஷய பிடிக்கும் அவனுக்கே என்ன பிடிக்கும், நாங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம், நீ அதை தடுக்க முடியாது அப்படின்னு கெத்தா போட்டு விட்டு போயிடுறா பொண்ணுக்கு ரெண்டா. அவளுக்கு உடனே அப்செட் ஆயிடுது. வேகமா பையனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபீல் பண்றா. நான் இருக்க பயமே தான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அவ பக்கத்துல வந்து நிக்கிறா. இனிமே பாருங்கம்மான்னு சொல்லிட்டு உடனே லேபுக்குள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். நம்ம சார் தான் என்ன புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ஷயும் பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அக்ஷய்
ஆஷா கிட்ட வந்துட்டு நைட்டு சானியா ரொம்பவே பயப்படுவா, சோ டின்னர் மட்டும் வாங்கி அவளோட ஹாஸ்டல்ல போய் குடுத்துட்டு வந்துரு. எனக்கு லேப்ல ஒர்க் இருக்கு, ப்ரொஃபசர் லேப்ல ஒர்க் குடுத்துட்டாங்க, என்னால போக முடியாது. அதுவும் இல்லாம ஹாஸ்டல்ல இன்னைக்கு கரண்ட் ஃபுல்லா கட்டான், பிளீஸ் அவ ரொம்ப பயப்படுவா, கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு இவன்ட்ட வந்து சொல்லிட்டு போறான். உடனே நீங்க அவ கசின் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா நான் அவளோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல டே மகனே என்னடா எனக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறான். ஆமாமா உங்களுக்காக தான் லேப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இப்ப இவளையும் அக்ஷயையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய பிளான் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் நீ ஏன் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே அடிக்கடி எல்லாம் உங்களுக்காக தாமா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி இப்ப நான் என்ன பண்றது, எப்படி அவனை கரெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹரீஷ் ஒரு ஐடியா சொல்றான். இன்னைக்கு லேப்ல இருக்க எல்லாருக்கும் மீட்டிங் இருக்கு, சோ நீனும் வந்துக்கோ, அந்த பார்ட்டியில கலந்துக்கோ, என்னோட சிஸ்டர் சொல்லிட்டு உன இன்ட்ரோ கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுவான். அதான் சாக்குன்னு சொல்லிட்டு பார்ட்டியில இவ்வளவு ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க, ட்ரூத் ஆர் ட்ரை மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த கேம்ல எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்க, நம்ம ஹீரோயின் தோத்து போயிடுறா. இப்போ ஒரு பையன், நீ வந்து யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான உண்மையான விஷயத்த சொல்லணும், அப்படி இல்லனா உன் முன்னாடி இருக்க அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப பக்கத்துலயே வந்துட்டு என்னால அதை குடிக்க முடியாது, நான் வேணா உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இன்னொரு பொண்ணு, அந்த சப்ப மூட்டி இருக்கல, அதெல்லாம் கிடையாது, இதுதான் கேம், நீ உண்மையை சொன்னாலும் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே உண்மையை என்ன சொல்லு அப்படின்னு கேட்கவும் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறா. அப்ப டக்குன்னு, எனக்கு அக்ஷய ரொம்ப பிடிக்கும், நான் அக்ஷய லவ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லிடுறா. அக்ஷய்க்கு மட்டும் தெரியல, ஆனா சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியுது, அதுதான் இங்க எல்லாருக்குமே தெரியுமே, அக்ஷய்க்கு தெரியல, அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அக்ஷய்க்கு ஒண்ணு வெக்கம் வந்துருது, ஒரு மாதிரி ஷையாக ஆரம்பிக்கிறான், அப்படி இங்கிட்ட நெளிய ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஐயோ குளிர்த்தே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயின் அவனே பாத்துட்டு இருப்பா, இவன் எடுத்து ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்னு நம்ம சானியா கிட்ட சொல்லவும் அவளை குடிக்க விடாம இவ வேகமா முடக்கு முடக்குன்னு குடிச்சிடறான். ஆஹா எனக்காக இதெல்லாம் பண்றான் அப்படின்னு இவளுக்கு வெக்கம் வேற. இப்ப இருக்கமாக முகத்துல ஐயோ எனக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வெக்கத்துல அப்படியே பூரிக்கிறா. இப்போ அவன் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். இல்லை எனக்கு குளிருது அப்படின்னு சொல்றா. உடனே அவனோட ஒரு கோட் எடுத்து அவளுக்கு மேலே போத்தி விடுறான். அப்படி இந்த சீன் கியூட்டா போயிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல, ஒரு மாதிரி சங்கடத்துக்கு உள்ளாகிறான். அப்புறம் எல்லாருமே பார்ட்டி முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சப்பு மூக்கி ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிட்டுட்டு அவங்க கூட செய்யறத கொஞ்சம் எனக்கு தனியா இருக்கு, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவ சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க, கூப்பிட்டுட்டே இருக்கா. அப்ப இவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஆமாடா மச்சான் கார்ல இடம் இல்ல, பேசாம அவளை கூட்டி நீ தனியா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவனும் வேற வழி இல்லாம போயிடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவனோட கோட் ஒண்ணு ஜாக்கெட் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது இவன் வச்சிருக்கால, அதை போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை தேடி தேடி போவா. அவன் எங்க லேப்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். என்னடா இவர் படிச்சுக்கிட்டே தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பா. இப்ப அங்க இருக்கிறதா சுத்தி சுத்தி பாத்துட்டு அவனை பாக்குறான். அவன் நல்லா அழகா தூங்கிட்டு இருக்கான். அப்படி பக்கத்துல வந்துட்டு இப்ப பாரு நீ படிச்சுக்கிட்டே தான் இருப்பியா, என்ன கண்டுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பேசிட்டு இருப்பா. ஏதோ அந்த மூச்சு காத்து மேல படுறதுக்கு டக்குன்னு அவன் அப்படியே திரும்பி முழிப்பான். ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. சடனா ஃபர்ஸ்ட் கிஸ் இங்க வந்துருச்சு. உடனே அப்படியே மெதுவா கண்ணை திறக்கிறோம். ஐயோ உனக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவ உடனே என்ன பண்றா, ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட பாக்குறா. அப்படியே இந்த வீல் சேர்ல சோ தடுமாறி அவன் மேலேயே கீழே உளுந்துடுறா. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்கமா வருது, முகம் எல்லாமே செம்ம ரெட் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு கனெக்ஷன் ஆகுது. இவ தலையில அடிச்சுட்டு ஐயோ நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுறா. இவ பக்கத்துல வரும், உனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வந்திருக்கோ, என்ன ஒரு வாசனை அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவன் முகம் பாரு அப்படியே வெக்கத்துல, அப்படியே அழகா இருக்கா ரோஜா மாதிரி. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இவ வெக்கத்துல வேகமா ஒரு மாதிரி முகத்தை மூடிட்டு ஓடி வரா. என்னடியாச்சு, பேய் எதுவும் பாத்துட்டியா, பேயறிஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில காலேஜுக்கு வராங்க. அவன் இவளை பாக்கலாம், இவள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பான். பிசிக்கல் டச்சுங்கிறது நடந்தாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தானே. சோ அவன் எதிர்பார்த்துட்டே இருப்பான். ஆனா அவளுக்கு ஒரே ஷையா இருக்கும், இவனை பார்க்கவே மாட்டா. இவன் எங்கிட்ட இருந்தா வாங்கிட்டு போவா, வாங்கிட்டு இருந்தா இவன் எங்கிட்ட உட்காருவா, அப்படியே வெக்கப்பட்டுட்டு அவளுங்க திரும்பி திரும்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப இதே டைம் காலேஜ்ல நம்ம ஹீரோவும் அக்ஷயும் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இப்ப பக்கத்துல இருக்கவும் என்ன சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்படின்னு ஓடுறதுல குறியா இருக்கா. இவன் உடனே புரிஞ்சிருது, என்னது இது, ரெண்டு பேரும் சரியா பேசிக்க மாட்டாங்களே, முகத்துல ஏதோ ஒண்ணு தெரியுது டிஃப்ரெண்டா அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப அக்ஷயிட்ட திரும்பி, என்ன நீங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் நல்லாதான் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் சொல்றான், சரி ஓகே நைட்டு போ, நைட்டு போய் டின்னர் கொடுக்க சொன்னேன்ல கொஞ்சம் மறந்துடாத, அவளை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நைட்டு பவர் கட்டு.
ஹாஸ்டல்ல அவ எப்படியா சாப்பிடுவாங்க போலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல ரொம்ப இருட்டா இருக்கும், ஏதோ ஒரு சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் லேபுக்குள்ள தெரியாம பூந்துருவா. அங்க ஒரு எலும்பு கூடு இருக்கும், அதை பார்த்துட்டு அப்படியே பயத்துல கத்தி அலறா. இதே டைம் தான் நம்ம ஹீரோவும் அங்க இவளுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பான். சோ என்னடா சவுண்டு கேக்குதுன்னு வேகமா லைட்டு போட்டு பார்த்தா லேபுக்குள்ள அவ பயந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பா. இத பாத்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், ஓடி வந்த வேகத்துல டேபிள்ல இடிச்சிருப்பா. இதெல்லாம் பாத்துட்டு சரி சரி ஓகே பயப்படாத நான் உனக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஆமா உனக்கு கால் நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்னாச்சு என் முதுகுல வந்து படுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல இல்ல எனக்கு கால் எல்லாம் நடுங்குது, பயத்துல என்னால நடக்க முடியல, என்னை தூக்கிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அழகா ஒரு கியூட்டா ரொமான்டிக் போயிட்டு இருக்கும். நடந்துட்டு அவளை ஹாஸ்டல்ல சேஃபா விட்டுறான். அப்படியே காலையில விடுது கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜ் அமைச்சிருப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த விஷயம். அதை பார்த்துட்டு என்னடா அவனுக்கு டொயின் டொயின் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, அந்த சானியா பொண்ணோட ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாலோ, இரு நான் அதுக்கு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மொபைல வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறான், இங்க பாரு உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது, உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுவான். அட்டோ பாவி, இதை வாங்கிட்டு உடனே வேகமா பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வேகமா அந்த மெசேஜை டெலிட் பண்ணிடுவான். இப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட ஏ சாரியா நான் தெரியாம மெசேஜ் பண்ணிட்டேன், அது என் ஃப்ரெண்டு பண்ணிட்டான் நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவா. என்ன மெசேஜ் பண்ணியிருந்த நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்பதான் அவனுக்கு மூச்சு வருது, அப்பாடா அவ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, ஃபால் இன் லவ் அப்படின்னு தெரியுது. நம்ம ஹீரோ விழுந்துட்டான் நம்ம சாரியா மேல. அப்படி இந்த எபிசோட் ரொம்ப கியூட்டா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிஸும் தரமா முடிஞ்சிச்சு, அடுத்தது என்னென்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் செட் ஆச்சா, என்ன ஆகுது அப்படின்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாத்திரலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த ரெண்டு எபிசோட் பாக்கலாம். அப்புறம் இன்னொரு டிராமா ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அது கண்டினியூஸா இந்த டிராமாவோட சேர்த்து பாக்குறீங்களா, இல்ல இந்த டிராமா முடிச்சக்கப்புறம் அதை புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.